வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே எப்படி குலாப் ஜாமுன் செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து அரை கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் வந்து பால் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் பால் பொடி ஒரு கப் வந்து சுகரே எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் பேன் வந்து நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருந்தா ரவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து கலர் மாறாமல் வந்து நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கணும் பாருங்க இப்போ வந்து இதே மாதிரி வந்து நம்ம கலர் மாறாமல் நல்லா வந்து ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை கப் ரவைக்கு வந்து கரெக்டாக ஒன்றரை கப் வந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு மூணு மடங்கு வந்து நம்ம பால் எடுக்கணும் ஒரு கப் ரவை எடுத்துருந்தீங்கன்னா மூணு கப் வந்து பால் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம லம்ஸ் இல்லாமல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கிட்ட வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மில்க் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடையில் வாங்குகிற அந்த குலாப் ஜாமுனோட டேஸ்ட் தரும் மில்க் பவுடரும் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து நம்ம லங்ஸ் இல்லாமல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து சுகரே வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா திக்காகணும் அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் நெய்க்கு பதிலாக வந்து பட்ரு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து லைட்டாக வந்து ஆறட்டும் அது வரைக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இன்னொரு பேனை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தா ஒரு கப் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒன்றரை கப் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு வந்து கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஏலக்காவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் அதே மாதிரி கிராம்பு ஆட் பண்ணும்போது லைட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு கலரும் தரும் உங்களுக்கு வந்து கிராம்பு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதித்த உடனே நான் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ரோஸ் ஃப்ளேவர் பிடிக்குன்னா மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணலன்னா ஒரு கிராம்பும் ஒரு ஏலக்காய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வந்து நல்லா திக்காக உடனே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து ரவை வந்து ஒரு மிதமான சூடு ஆயிட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் சோடாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த லம்ஸ் இல்லாமல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது ஒட்டாமல் வர்றதுக்காக இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குலாப் ஜாமுன் சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லா வந்து அந்த கிராக் இல்லாமல் வந்து நல்லா ஷேப்பில் வந்து உருண்டு பிடிச்சிக்கோங்க நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சாலே வந்து அது கரெக்டாக வந்து அது கிராக் இல்லாமல் நல்லா வரும் பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து உருண்டு பிடிச்சு எடுத்து வச்சுக்கணும் எனக்கு கரெக்டாக வந்து அரை கப்பில் வந்து கரெக்டாக பதினேழு குலாப் கிட்டே வந்து உருண்டகிட்ட வந்துருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வந்து இது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எண்ணெய் நல்ல சூடானது ஒரு மீடியம் ஹீட் ஹீட்டு கொண்டு வந்துருங்க இப்போ நம்ம இதில் வந்து உருண்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பேட்சாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஒரு சைடாக இப்படி இதே மாதிரி வந்து திருப்பி விட்டுகிட்டே இருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும் அது வரைக்குமே வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இதே மாதிரி வந்து நல்லா ப்ரவுன் கலர் வர வரைக்குமே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளேயும் வந்து கரெக்டாக வேகும் இல்லைனா வந்து வெளியில் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரௌன் கலர் ஆகும் உள்ளே வந்து வேகாது பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம் நீங்கள் பண்ணும்போது டேரெக்டாக வந்து சுகர் சிரப்லேயே வந்து மாற்றிக்கோங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் சுகர் சிரப்புமே வந்து சூடாக இருக்கணும் அதே மாதிரி இந்த உருண்டையும் வந்து ரவை உருண்டையும் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ பாருங்கள் சுகர் சிரப்பு வந்து சூடாக தான் இருக்குது ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு வேளை சுகர் சிரப்பு வந்து நல்லா கூல் கூலாயிட்டேனா ஸ்டவ்வில் வந்து ஒரு ஒரு கால் கப் கிட்ட வந்து தண்ணி வச்சு மறுபடியும் ஒரு வாட்டி சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஜாமூன் வந்து இந்த உருண்டை வந்து நம்ம சுகர் சிரப்பெலாம் போட்டாச்சு நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து நல்லா வந்து சோக்காகும் இப்போ நான் இதை வந்து ரெண்டு பேட்சுமே வந்து பண்ணி எடுத்தாச்சு எனக்கு வந்து கரெக்டாக பதினேழு ஜாமூன் கிட்ட வந்துருந்துச்சு இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் பவுலில் போடும்போது நல்லா வந்து சோக்காகும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் இது சாப்பிட்டுங்க அப்போதான் வந்து அந்த சிரப் எல்லாமே வந்து அந்த ரவைக்குள்ளே போய் நல்ல ஒரு டேஸ்ட் தரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்